Poi gli si sono balie e baline e gli ho parlato a Masani, non un dirlo. Poi che la mamma gli ha detto che non parlo un soldato, ma tu hai dato di diventare, però non diventare. Non ti pensi che la mamma, ana parata la masalia ka balata le samuga paaka sahikamal pagivaral sulla patta sinson delilaye inda or pennai vaiti yamachapatta delila vandu kekra ni romba balasaliyane bala inda irukke sollala akkini kambila kattana setruvan akkini kambila ni kattana theriya venda அடுத்த நாள் தெளிவாக எடுத்து கம்பியில கட்ட செத்துருந்தாங்க சாவுனா எப்படி சாவு சொல்லு ஏ சாதாரண கையால கட்டினாலே செத்துருவேன் கேட்டு இருக்கா லவருக்கு ஒரு கேட்டகரி இருக்கா பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேட்டகரி இருக்கா இந்த மூணு கேட்டகரி இல்லாம ஒரு கேட்டகரி இருக்கு அது அதுல மட்டும் ஜாக்கிர கிடையாது அதுக்கு பெஸ்டின்னு இந்த மூணு பேருக்கிட்ட தப்பிச்சிடலாம் வார்த்த சூது வார்த்த சூது வேற எதுவும் இல்ல வார்த்த சூது நல்லா தெரிஞ்சுக்கோ தெளிவாங்கிறவர் சிம்சோனிக்கு கிடைச்ச பெஸ்ட் தான் அந்த சிரிப்புக்கு மிக ஆழமான பொருள் உண்டு ரொம்ப பாதிப்பு உள்ளாத சிரிப்பு வந்துச்சு அந்த குழந்தை வாங்கி அப்ப சொல்றாங்க நீ சொல்லலன்னா நான் செத்துறேன் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுங்க விட்டு அழுத உடனே என் தலைமுடியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியான்னு சொல்லி நீ பைபிள கடிச்சு பாருங்க கை காலம் பதறது சொல்லும் போது மடியில படுக்க வச்ச கீழ் தலைமுடிய போதுறான் தெரியல நான் பையன் தாய் ஒரு 20 வயசு இளைஞன் அவ்வளவு பராக்கிரமசாலி கடவுளை தாழ்ந்தோடு பிறந்தவன் அந்த சமூகத்தை காப்பாற்றுவான்னு சொல்லி கடவுள் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறான் அதான் நான் எப்படி பயன்படுத்துறான் அவன் கதவு எப்படியே போய் ஏழாம் இடம் போட்டாலும் அந்த ஜோதர் பாவி போய் தூங்கிட்டான் கால எழுந்துச்சு பார்த்தா தலைமுடி படிக்கும் கோழி குஞ்சை போல் உணர்ந்தால் என்று சொல்கிறது பைபிள் எடுத்து கொண்டு போய் அவனை சிறைக்கு அழைக்கிறார் சிறைக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான் முடியல போய் கடவுள் கிட்ட வேண்டான் கையில கையில கட்டினவங்க என்ன தரம் பண்றாங்க கண்ணையும் நோண்டிடுறாங்க கையில போட்டு கண் இல்லாமல் தலைமுடி இல்லாமல் பராக்கிரமத்தை இழந்து சிறைச்சாலை இருந்தானாம் சிம்சோன் கடவுள் மன்னித்தார் மறுபடியும் முடி வளர்ந்தது ஆற்றல் வளர்ந்தது கண்கள் வளருமா முடி வளரும் அம்மா சொல்கிறேன் ஒரு வார்த்தையை இரவு போய் டைரியை வெளியுறுத்தி நீ செய்த பிழைகளையும் தாயும் தந்தையும் ஆசிரியர்களும் நண்பர்களும் மன்னிக்கலாம் ஆனால் செய்த பிழைகள் உன்னை மன்னிப்பது தெரியுமா
சும்மா வாங்கிட்டாங்க சார், தப்பு எவன் நிறைய உண்மை வச்சிருவான், எவன் படிக்கவே மாட்டான், போக முடியாது என்பதற்காக, தன் இலக்கை வெல்ல முடியாது என்பதற்காக, தன் இலக்கை முடிக்க முடியாது என்பதற்காக ராம சௌந்தரியத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் அவனுக்கு பின்னாலேயே இருந்த சத்ருத்தன் போல் இருந்தாலும் அந்த தடையை எதிர்க்க சிம்சோனாக இருந்துடாதீங்க. போய் சிம்சோன் தடையை படிங்க. வயிற்றுல அம்மா வயிற்றுல இருக்கும் போது அவனுக்கு கடவுள் சொன்னாராம், மது வந்தாலே நீங்க விட்டாது, குழந்தை நீங்க விட்டாது, ரெண்டுமே செய்யல அம்மா. ஆனா பராக்கிரமசாலியாக வளர்ந்ததை சமூகம் பார்க்க சகிக்காமல் பகைவர்களால் சூழப்பட்ட சிம்சோன்
ஜெலிலா என்கிற ஒரு பெண்ணை வைத்து ஏமாற்றப்பட்டார். ஜெலிலா வந்து கேட்கிறார், நீ ரொம்ப பலசாலியான, உன் பலம் எங்க இருக்கு சொல்லல. அக்னி கம்பியில கட்டின சத்ருவன், அக்னி கம்பியில நீ கட்டினாங்க தெரிய வேண்டாம். அடுத்த நாள் ஜெலிலா எடுத்து கம்பியில கட்டின சத்ருவன் சாவுனாங்க. எப்படி சாவு சொல்லு. ஏய், சாதாரண கையால கட்டினாலே சத்ருவன். தப்பிச்சிடலாம். படம் வரும்
புகழ் செல்வாக்கு வரும். நீ எந்த விஷயத்திற்கு நோ சொல்லி எந்த விஷயத்திற்கு எஸ் சொல்லி வாழ்க்கை எட்டி பிடிக்கிறாய் வாழ்ந்து. இப்பொழுதுக்கு உனக்கு உன்மீதே நம்பிக்கை இருக்காது. உன்மீது முதலில் நம்பிக்கை கொள்ளு. இந்த முடி வளர்க்கிறது, இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் ஸ்டைல் அப் பண்ணிக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, முகத்தை இந்த வயசுல எல்லாரும் அழகா இருக்கு. ஒரு 35-40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் பட்டிட்டு இருக்கலாம் பார்க்கணும். இப்ப எல்லா அழகா இருக்கு. அந்த இயல்போடு அழகோடு இருங்கள், அந்த குழந்தைகளோடு இருங்கள், அந்த இளமை அந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு குற்றம் இழைக்காமல் அறத்தோடு வாழ்ந்து ஒழுக்கமான வாழ்க்கையை கையெழுத்து பொருளாதாரத்தில் உயர்ந்து உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற குழந்தைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் என் பயணத்தின் நோக்கம். என் குழந்தை நான் உங்களில் இருக்கின்ற பொழுது என்னை எத்தனை பேர் அவமானம் செஞ்சிருக்கிறார். உருவத்தை பார்த்து கை செய்வார்கள், மொழிகள் என்ன என்பதற்காக கேள்வி செய்வார்கள். தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, ஏன் நான் உருந்து பேசுறவர்கள் தமிழ்மொழி இங்கிலீஷ் தெரியாது. எத்தனை கேள்வி இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன பார்த்து தம்பிமா அழகா இருப்பாங்க, அவங்கள நான் அவமானப்படுத்துறதில்லை, அவங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க என்னை அவமானப்படுத்துறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வெளிப்பட்டாலும் நான் அவமானப்பட்டேன் அவ்வளவுதான். ஆனா அவங்கள நான் பழி வாங்கினேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுல அந்த ஸ்கூல் சீஃப் கெஸ்ட்டா போயிடுவாங்க. வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான்.
சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முயூவ விளக்க உரை. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். சாலமன் பாப்பையா உரை. மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். கலைஞர் விளக்க உரை. தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்கா.